ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இன்றைய மிஷனரி யுமரா மாசாஹிசா. இவர் பிறந்தது 15/1/1857. இவர் மறைந்தது 18/1/1925. இவருடைய நாடு ஜப்பான், தரிசன பூமி ஜப்பான். ஜப்பானிய நாட்டில் கிறிஸ்தவ சபைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவரே யுமரா மாசாஹிசா. சுவிசேஷத்தை எங்கும் பரவ செய்வதற்காக கிறிஸ்தவ வாலிபர்களை நல்ல முறையில் வழிநடத்தி கிறிஸ்தவ சமய தொண்டராக பணியாற்றினார். சுவிசேஷ செய்தி என்ற ஒரு வார பத்திரிகையை வெளியிட்டு டோக்கியோ வேத சாஸ்திர கல்லூரி என்ற ஒன்றையும் நிறுவி இயேசு கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு எளிமையாக போதித்து வந்தார். இவர் பிறப்பிலே மிகவும் ஏழ்மையாக காணப்பட்டாலும் தனது திறமையாலும் கிறிஸ்துவின் அருளாலும் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டார். 1872 ஆவிக்குரிய கூட்டம் ஒன்றில் பங்கு கொண்ட இவர் தன்னை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து போதக பயிற்சி பெற்றார். இச்சி என்ற இடத்திற்கு மிஷனரியாக பயணம் செய்து அங்கு கிறிஸ்துவின் நற்செய்தி சிறந்த முறையில் எடுத்துரைத்து ஒரு திருச்சபையை ஸ்தாபித்தார். இவர் நன்றாக உரையாடும் திறமை வாய்ந்தவர், சிறந்த எழுத்தாளர். உண்மை விளக்கம், ஜப்பானிய விமர்சனம், சுவிசேஷ வார பதிப்பு, சுவிசேஷ செய்தி போன்ற பத்திரிகைகளை அச்சிட்டு வெளியிட்டார். சமூக முன்னேற்றத்திற்கு தேவையான ஒற்றுமை உணர்வு, சமத்துவம், சகோதரத்துவம் முதலியவைகளை குறித்து அதிகமாக எடுத்துரைத்தார். 1888 இங்கிலாந்திற்கும் அமெரிக்காவிற்கும் பயணம் செய்த இவர் தனது சிறந்த சொல்வன்மையால் சிறந்த பிரசங்கங்கள் செய்து அநேகரை ஆண்டவருக்குள் வழிநடத்தினார். இவர் ஒரு சிறந்த சபை குருவாகவும் வேதாகம பேராசிரியராகவும் சமுதாய தொண்டராகவும் செயல்பட்டு வியாதியஸ்தர்களையும் ஏழை எளியவர்களையும் சந்தித்து அவர்கள் வாழ்வு உயர பாடுபட்டார். எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி அதிகமாக எடுத்துரைத்து இவ்வுலக பயணத்தை முடித்தார். அன்பரே, கிறிஸ்துவுக்குள் வளரும் உங்களின் செயல்பாடு எவ்விதம் உள்ளது? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. Praise be to God. Daily one missionary biography. Today's missionary, Yumura Masahisa, born on 15/1/1858, died on 8/1/1925. Country, Japan. Place of mission, Japan. Yumura Masahisa is known as the father of Christian churches in Japan. He was a Christian volunteer who encouraged and guided the youth to spread the gospel. Through his own publication called the Evangelical Weekly and the Tokyo Theological Seminary, he preached Jesus Christ to the people. Yumura was born in a family of the samurai class. At a very early age, he had to support his family and earn school expenses by rearing pigs. However, he worked hard and found grace in the sight of God to overcome the situation. He found his interest in Christianity while studying in a school run by missionaries. Yumura accepted Lord Jesus as a savior in 1873 at the age of 16 and almost at once committed himself to the life of a Christian evangelist. Later, he embarked on a missionary journey to a place called Ichi where he preached the gospel and established a church. Yumura was a hard-working pastor, a Christian leader, a Bible professor and a social servant concerned with the welfare of the poor and sick. He preached extensively on the sense of unity, equality and brotherhood which were necessary for social progress. He was also a good orator and writer. He edited and published magazines like Nihon Hieron, Truth and the Evangelical Weekly. He traveled to England and the US in 1888 and eloquently delivered sermons which led many people to Christ. He conducted revival meetings and often preached about the second coming of Christ. His life and service were a major influence on the spread of Christianity in Japan. Beloved, as you grow in Christ, how are your activities? God bless you.